உலகத்துல உயிர் வாழற ஒவ்வொருவரோட உணவு தேவையை பூர்த்தி செய்யறது விவசாயிகள் தான். உரிய பருவத்துல இதை பயிரிடணும், இந்த முறையில அறுவடை செய்யணும் என கண்விழித்து காத்திருக்கும் விவசாயிகளுக்கு நாம ரொம்பவே நன்றி கடன் பட்டிருக்கோம். விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தையும் விவசாயத்தின் பெருமையும் பதிவு செய்யற ஒரு நிகழ்ச்சி தான் இந்த உழவன். வாங்க இந்த வாரம் உழவன் நிகழ்ச்சிக்கு போகலாம். பட்டுப்புடவை விரும்பாத பெண்களே உலகத்திலே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா பட்டையும் பொன்னையும் பிரிக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பட்டுப்புடவை உற்பத்தி பண்ண விவசாயிகள் பற்றியும் பட்டுப்புழு வளர்ப்பு குறித்தும் இன்றைய விதை முதல் விற்பனை வரை பகுதியில் தற்போது பார்க்கலாம். பட்டு என்றால் பெண்களுக்கு அத்தனை இஷ்டம். விதவிதமான பட்டுப்புடவைகளை வாங்கி அணிந்து கொள்வது என்பது பெண்களுக்கு விருப்பமான விஷயங்களில் ஒன்று. வண்ண வண்ண பட்டுப்பாவாடைகளை அணிந்து கொள்ள விரும்பும் சிறுமிகளும் அதிகம். இதனால் பட்டு உற்பத்தியில் தமிழகம் எப்போதும் முன்னணியில் இருக்கிறது. அதற்கேற்ற மாதிரி பட்டுப்பூச்சி வளர்ப்பு தொழிலும் தமிழகத்தின் பிரதான தொழிலாகவே இருக்கிறது. தேவையான சூழலும் ஆர்வமும் இருந்தாலே போதும் என்பதால் பட்டுப்புழு வளர்க்க விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். பட்டுப்புழுவை வளர்ப்பதென்பது அத்தனை எளிதான காரியமில்லை. ஆனால் சிறிது கவனம் செலுத்தி இந்த தொழிலை செய்தால் கைமேல் பலன் கிடைக்கும் என்பதுதான் இதன் சிறப்பம்சம். பட்டுப்புழுவில் நிறைய வகைகள் உள்ளது. இதில் தங்களுக்கு விருப்பமானதை வாங்கி வளர்த்துக் கொள்ளுகிறார்கள் விவசாயிகள். புழு வளர்ப்பில் பல கட்டங்களை தாண்டி வர வேண்டும். முட்டையிலிருந்து ஒவ்வொரு பருவங்களை தாண்டி வளரும் புழுவிற்கு தேவையான உணவை கொடுப்பதில் தொடங்கி அதை கண்ணும் கருத்துமாக பராமரித்தால் மட்டுமே உரிய பலன் கிடைக்கும் என்கிறார்கள் விவசாயிகள். பருவம் வந்து ஒரு மூணு நாளைக்கு தளருங்க. அப்ப வந்து தலையோட கொண்டை மலர்ற கொண்டை புழு இருக்கு, கொண்டை தலை இருக்குல்ல, அந்த தலையத்தான் எடுத்து போடணும் மூணு நாளைக்கு. அதுக்கப்புறமேலுக்கு கொஞ்சம் அது கீழே இருக்க ரெண்டு இலை கீழே இருக்கிற பெரிய இலை எடுத்து நறுக்கி கொடுப்போம். அதுக்கப்புறமேலு ஒரு ஆறு இலை விட்டு கொண்டையை வெட்டி போடுவேன். ரெண்டாம் பருவம் முடிஞ்சு மூணாம் பருவத்துக்கு இப்ப அந்த பருவத்தை செஞ்சிட்டு இருக்கேன். இது முடிஞ்ச இன்னும் நாலாம் பருவத்துக்கு அந்த அடித்தண்டையை வெடிச்சிருவேன். இதுல இருந்து பழுக்காத இலைங்க இருக்கு, அதுல இருந்து அடித்தண்டிலிருந்து வெட்டி போட்டுக்கிட்டு வருவேன். அது ஆறு நாளைக்கு முடிஞ்சோடனே கூழு பழுத்துறேன். கூடு கட்ட வந்துடும், நாங்க வளைய வச்சு கூடு ஒரு ஆறு நாள் கழிச்சு அறுவடைக்கு வந்துடும். பட்டுப்புழுவிற்கு தேவையான மல்பெரி இலைகளை பயிரிடுவதும் இதில் முக்கியமான விஷயம். மல்பெரி நாற்றங்கால்களை பயிரிட்டு பட்டுப்புழுவிற்கு உணவாக கொடுத்தால்தான் உரிய பலனை எட்ட முடியும். எனவே புழு உற்பத்திக்கு எந்த அளவிற்கு கவனம் செலுத்துகிறோமோ அதே அளவு கவனம் மல்பெரி இலைக்கும் தர வேண்டும். மல்பெரி சாகுபடி வர்றதுக்கு முதல்ல மண் பரிசோதனை பண்ணிக்கணும். அது மண் பரிசோதனை எதுக்கு பண்றோம்னாக்க நமக்கு செடிக்கு தேவையான சத்து கிடைக்குமாங்கிறதுக்கு வேண்டிய மண் பரிசோதனை பண்ணிக்கிறோம். மண் பரிசோதனை பண்ணதுக்கு அப்புறமேல நாற்று வாங்கிட்டு வந்து ரெண்டு அடி மூணு அடி அகலம் வந்து சாரி விட்டு ரெண்டுக்கு ரெண்டு நடவு போடணும். ரெண்டு அடிக்கு வித்தியாசமாக நடவு போடணும். போட்டு ஒரு மூணு மாசம் கழிச்சு அது தலை அறுவடைக்கு வர்ற மாதிரி வந்துடும். தலை எடுத்து செட்டு வளர்க்கு மல்பெரி வளர்க்கறதுக்கு முதல்ல செட்டு மெயின் தேவைப்படும். செட்டு நான் போட்டு செட்டு வந்து 74 அடி நீளம், 21 அடி அகலம் இருக்கு. இதில் 150 200 மீட்டர் வரைக்கும் வச்சுட்டு இருக்கேன். இது தலை அறுவடை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஜாய் சென்டர்னு ஒன்று வச்சிருக்காங்க. அங்கே சொல்லிட்டோம்னாக்கும் புழு முட்டையை பொறிச்சு புழு வளர்த்து ஒரு 8 நாளில் கொடுத்துருவாங்க. பட்டு நூலில் மஞ்சள் பட்டு, வெண்பட்டு என இரண்டு வகை இருக்கிறது. இதில் வெண்பட்டுக்கு விலை அதிகம் என்பதாலும் தரமானது என்பதாலும் இதற்கு விவசாயிகளிடம் நல்ல வரவேற்பு இருக்கிறது. மஞ்சள் பட்டு ஒன்றுக்கு வெள்ளை பட்டு ஒன்று இருக்கு. நாங்க 6 வருஷத்துக்கு முன்னாடி மஞ்சள் தான் வளர்த்துருந்தேன். அது வந்து விலை கம்மியா இருந்துச்சு. இப்ப வந்து வெண்பட்டுக்கு வந்துட்டேன். 6 வருஷத்துக்கு முன்னாடி 2008 இருந்து வெண்பட்டுக்கு வந்துட்டேன். இது வந்து கிலோ ஒரு 350 to 400 வரைக்கும் போகுது. மஞ்சள் பட்டு வந்து 250 to 300 வரைக்கும் தான் போகும். இது எங்களுக்கு எக்ஸ்ட்ரா 100 ஒரு கிலோ கிடைக்கிறதுனால இது எங்களுக்கு போதிய வருமானம், நல்ல வருமானமா கிடைக்குது. பட்டுப்புழுவை முட்டையாகவும் வாங்கலாம், புழுவாகவும் வாங்கி வளர்க்க முடியும். மிகவும் குறுகிய நாட்களில் புழு வளர்ந்து பட்டு நூலை தயாரிக்கும் நிலையை எட்டிவிடுவதால் இது லாபம் தரும் ஒரு தொழிலாகவே இருக்கிறது என்கிறார்கள் விவசாயிகள். வளர்ப்பு பண்ணையிலிருந்து
நாங்க வாங்கிக்கிறோம். அவங்க வந்து இறக்கி விட்டுருவாங்க. அதுல நாங்க எடுத்து வளர்த்த புழு வாங்கினா எப்படி ஒரு 25-27 நாளுக்குள்ளே முடிஞ்சிருது வாங்குற புழு. இல்லாட்டி நம்ம முட்டை வாங்கி பொறிக்க வச்சோம்னாக்க அது எப்படியும் 1 மாசம் வரும். 23-24 நாள் ஒரு அறுவடை வந்துருது நம்மளுக்கு. ஆனா எப்படி ஒரு 100 எப்படி 80% எடுத்துருவோம். பட்டுப்புழுவை வளர்க்க காலநிலை என்பது அத்தியாவசியமான ஒன்று. அதிக வெப்பமும் அதிக குளிரும் இல்லாத சமநிலையான சூழல் தேவை என்பதால் அதற்கேற்ற மாதிரியான குடிசையை அமைத்து பட்டுப்புழுவை வளர்க்க வேண்டும். செட்டு வந்து கூரை செட்டுதான். 3 வருஷத்துக்கு ஒரு கதை மேஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். நாங்க சுத்தர வந்து ஜன்னலுக்கு போறோம். வெயில் காலத்துல பகல் நேரத்துல சாக்குல ஏறத்து அடிச்சு விட்டு அந்த மெயின்ஸுக்கு ஒரு 24 டிகிரி செல்சியஸ் குளிர் இருக்கிற மாதிரி நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். புழு வளர்ப்பதிலும் சில பிரச்சனைகளை சந்திக்கும் விவசாயிகள் அதற்கு வரும் நோய்களை தவிர்க்க மருந்துகளை பயன்படுத்தி வருகிறார்கள். பனிக்காலத்தில் புழுவிற்கு வரும் சுண்ணாம்பு கட்டி நோயால் பட்டு நூல் உற்பத்தி பாதிக்கப்படுவதாக கூறும் விவசாயிகள் அதற்கு உரிய நடவடிக்கையையும் மேற்கொண்டு வருகின்றனர். புழுவுக்குன்னு பாத்தீங்கன்னா வெயில் காலத்துல வந்து கொஞ்சம் நோய் தாக்கம் இருக்கும். பால் புழுன்னு விழுவோம். அது என்னன்னா சில்க்கு உருவாகாம 4வது ஹீட் அதிகமா இருக்கனால வெக்க தாங்க முடியாம அந்த புழு வந்து நோய் தாக்கம் வந்து சில்க்கு உருவாகும். பால் மாட்டை அந்த புழுக்குள்ள பால் மாட்டை உருவாகி சில்க்கு உருவாகாம கூடு கட்டாது, கீழே விழுந்து சாகும். அந்த புழு வந்து கீழே ஃபுல்லா ரேக்க விட்டு கீழே வந்துடும். அந்த ஒரு நோய் இருக்கு. பிளாச்செரி அப்படின்னு கருப்பு கலர்ல வந்து செத்துடும். இதேபோல் மல்பெரி செடிகளுக்கும் நோய்கள் தாக்கும் அபாயம் உள்ளதாக கூறும் விவசாயிகள் அதற்கும் சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கொண்டை புழு தாக்குது நோய், அதுக்கு வந்து இப்ப ஒட்டணி விட்டுட்டு இருக்கான். கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்குறாங்க, மாநிலத்தில் ஒட்டணி கொடுக்குறாங்க. அந்த ஒட்டணி விடுவான். கொஞ்சம் சின்ன செடியா இருக்கும்போது கொண்டை புழு இருந்துச்சுனாக்க மருந்து ரோக்கர் மருந்து அடிச்சோம்னாக்கா 20 நாள் கழிச்சு தலை எடுக்கிற மருந்து ரோக்கர் மருந்து அடிச்சு விட்டுவான். அதுக்கப்புறமேல கொஞ்சம் பெரிய செடியாச்சு வந்துச்சுனாக்க செல்லு விழுங்கும். இந்த வெயில் காலத்துல வந்து செல்லு விழுங்கும் இலை பேன். அந்த பேனுக்கு ரோக்கர் மருந்து அடிச்சு விட்டுருவான். மல்பெரி இலைகளுக்கு குறைவான தண்ணீர் போதுமானது என்பதாலும் பட்டுப்புழுவிற்கு தேவையான இடவசதியை அமைத்துக் கொடுப்பது உள்ளிட்ட வேலைகளை செய்ய குறைவான முதலீடே தேவைப்படும். இதனால் பட்டுப்புழு வளர்ப்பு தொழில் என்பது லாபகரமானதுதான் என்கிறார்கள் விவசாயிகள். கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு 12 வருஷமா பட்டு வளர்த்துட்டு இருக்கேன். பட்டு வளர்ப்பை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு நிலைமைக்கு வந்து நல்ல எதிர்காலம் இருக்கு. ஏன்னா பட்டு வளர்ப்புல வந்து மாதம் மாதம் வருமானம் இருக்கு. எந்த ஒரு தொழிலே வந்து பட்டு விவசாயத்தை பொறுத்தளவுக்கு வந்து மாதம் மாதம் வருமானம் வர தொழில் எதுவுமே கிடையாது. பட்டு வளர்ப்பு ஒன்று தான் மாதம் மாதம் இன்கம் வர தொழில். உரிய பருவத்தை அடைந்த புழு வலைக்குள் சென்று கூட்டை கட்டி பட்டு நூலை உற்பத்தி செய்துவிடும். பின்னர் இந்த பட்டு நூலை பிரித்தெடுக்கும் விவசாயிகள் அதை நெசவாளர்களிடம் கொடுத்து விடுகிறார்கள். பின்னர் தான் கண்களை கவரும் வண்ணங்கள் சேர்க்கப்பட்டு பட்டு புடவைகள் உற்பத்தியாகிறது. நாம் பயன்படுத்தும் இந்த பட்டு துணிகளுக்கு பின்னால் பல விவசாயிகளின் உழைப்பும் அக்கறையும் இருக்கிறது என்பதுதான் உண்மை. ஒரு புழுவால் இத்தனை நேர்த்தியான பட்டுத்துணியை உருவாக்க முடியும் எனும்போது நாமும் நம்மால் முயன்ற உதவியை மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும். பட்டுப்புழு மனிதர்களுக்கு கற்றுத்தரும் பாடமும் இதுதான். விவசாயம் மற்றும் பண்ணை தொழிலுக்கு பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடிய கருவிகள் எல்லாமே ஆள் பற்றாக்குறைய சரி செய்ய உதவுது. அந்த வகையில மாட்டுக்கு தீவனத்தை நறுக்கி தரும் கருவியைதான் இன்றைய செய்கை கருவி பகுதியில நம்ம பார்க்க போறோம். பண்ணை தொழில் என்பது விவசாயிகளின் பிரதான தொழில் என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம், பசுமையான சூழல் மற்றும் பராமரிக்க தேவையான இடம் இருக்கும் விவசாயிகள் பண்ணை தொழில் செய்ய விரும்புவார்கள். பால் தரும் பசுமாடுகளை வளர்க்கும் பண்ணையாளர்கள் அவற்றிற்கு வழங்கும் தீவனத்திலும் அதிக கவனம் செலுத்துவார்கள். சரியான முறையில் கொடுக்கப்படும் தீவனம்தான் பண்ணையாளர்களுக்கு உரிய பலனை தரும். அத்தகைய தீவனத்தை பொடியாக நெருக்கி தரும் கருவியை வாங்கவும் விவசாயிகளிடையே ஆர்வம் அதிகம் உள்ளது. பொதுவாக மாடுகளுக்கு கரும்பு தொகை, சோளத்தட்டை, வைக்கோல், தீவனப்புல் ஆகியவற்றை கொடுப்பார்கள்.
போதுமான அளவு சாப்பிட்டு முடிந்ததும் மீதமுள்ள தீவனம் வீணாகிவிடும். இதனால் தீவனத்தை விலை கொடுத்து வாங்கும் விவசாயிகள் இழப்பை சந்திக்க நேரிடும். ஆனால் தீவனத்தை நறுக்கி தரும் கருவி பொடி பொடியாக நறுக்கி தருவதால் தேவையான அளவு மட்டுமே தர முடியும் என்பதால் பணம் மிச்சமாவதாக பண்ணையாளர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் தோகையை மட்டும் சாப்பிடும் மாடுகள் இந்த முறையால் தண்டுகளையும் சேர்த்து சாப்பிடுகின்றன. இதனால் தீவனத்தில் உள்ள சத்துக்கள் முழுமையாக மாடுகளுக்கு கிடைக்கிறது என்பதும் இந்த கருவியின் சிறப்பம்சம். பத்து மாட்டுக்கு போடுற தீனிய இப்ப கட்டிங் மிஷின்ல கட் பண்ணி போடுறதுனால 20 மாட்டுக்கு அந்த தீனியை நம்ம யூஸ் ஆகுது. முன்ன வந்து தட்டை வந்து மேல இருக்கு சர்வு மட்டும் தான் சாப்பிடும். இப்ப நம்ம நறுக்கி போடுறதுனால அந்த ஊனோட சாப்பிடறதுனால மாட்டுக்கு பாலும் அதிகமா கிடைக்குது. அது இல்லாம அந்த பத்து மாட்டுக்கு போடுற தீனியை வந்து நம்ம 20 மாட்டுக்கு போடுறோம். அதனால நமக்கு பெனிஃபிட்டா தாங்க இருக்கு. இதுல வந்து லாபகரம் தொழிலையும் லாபம், நமக்கு நம்ம போடுற பொருளும் லாபமா தான் இருக்கு. தண்டுகளுடன் தோகையையும் சேர்த்து நறுக்கி தரும் தீவனத்தால் தங்களுக்கு தேவையான சத்துக்களை எடுத்துக் கொள்ளும் மாடுகள் அதற்கு நன்றியாக பல மடங்கு பாலை திருப்பி தரும் என்கிறார்கள் கருவி விற்பனையாளர்கள். தீவனம் வீணாகாமல் தடுப்பதுடன் உரிய சத்துக்களையும் வழங்குவதால் அதிக அளவிலான பாலை விற்று லாபம் பார்க்க முடியும் என்கிறார்கள் கருவி விற்பனையாளர்கள். மாட்டுக்கு போடக்கூடிய தீவனங்கள் நிறைய வந்து வேஸ்டேஜ் ஆகுது, குப்பையில தான் நிறைய இருக்கிறது. அதை நம்ம பார்த்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம விவசாயம் வந்து கஷ்டப்பட்டு உழைப்பு கொடுத்து விவசாய பயிர் பண்றோம், அதுல வந்து பாதி வந்து வேஸ்டாவே குப்பைக்கு போயிருது. இப்ப இதனால பாத்தீங்கன்னா இந்த சாப் கட்டுறதுனால வந்து தானியம் நறுக்கிறது, சோளம் மக்கா சோளம் பயிர்கள்லாம் வந்து துண்டு துண்டா நறுக்கி போடுறதுனால மாடு அதிகமா சாப்பிடுதுங்க. இதனால் பால் அதிகமா கிடைக்குது. ஒரு மணி நேரத்தில் 1000 கிலோ தீவனத்தை நறுக்கி தரும் இந்த கருவி பெரிய அளவில் பண்ணைகள் வைத்திருக்கும் பண்ணையாளர்களுக்கு பேருதவியாக இருக்கும். பஞ்சாபில் இருந்து கொண்டு வரப்பட்டுள்ள இந்த கருவி தமிழகத்தில் தற்போது பரவலாக கிடைக்கிறது. இதற்கு தேவையான மானியமும் அரசால் வழங்கப்படுகிறது. இது வந்து நாங்க கவர்மெண்ட் சப்சிடியில அப்ரூவ் பண்ணி இதை வந்து விவசாயத்துக்காக மானியத்துல வழங்கிட்டு இருக்கிறேங்க. இப்ப இந்த மிஷின் ஒரு விலையினோட பாத்தீங்கன்னா 32,000 வருதுங்க. இதுல வந்து கவர்மெண்ட் சப்சிடி 50% இருக்குதுங்க. 16,000 ரேஞ்ச்ல கொடுக்குறங்க. விவசாயி வந்து பாத்தீங்கன்னா 16,000 கொடுத்துட்டா கவர்மெண்ட் வந்து 16,000 கொடுத்துருதுங்க. இப்ப 32,000 உள்ள மிஷின் வந்து 16,000 விவசாயி கிடைச்சிருதுங்க. இதனால அவங்க விவசாயிகளுக்கு கொஞ்சம் பயன்கள் இருக்குதுங்க. இப்ப இது இதனுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே வந்து பஞ்சாப்ல இருந்து வாங்கி தாங்க நாங்க அசம்பிள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். எங்க பேர்ல நாங்க ரெஜிஸ்டர் பண்ணி கவர்மெண்ட் சப்சிடியில நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சப்சிடிக்கு வந்து நாம வந்து பாத்தீங்கன்னா நம்ம விவசாயிகள் வந்து கம்ப்யூட்டர் சிட்டா அடங்கல் FMP ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ரெண்டுங்க. சிறு குறு விவசாயியா இருந்தால் அவங்க வந்து பாத்தீங்கன்னா தாசில்தார்கிட்ட சிறு குறு விவசாயின் சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டா அவங்க 50% சப்சிடியில நம்ம இதை கொடுத்துறோங்க. ஆள் பற்றாக்குறையையும் வீணாகும் தீவனத்தை தவிர்க்கவும் உதவும் இந்த கருவி விவசாயிகளுக்கு அத்தியாவசியமான ஒன்றாகவே இருக்கிறது. வசதிக்கேற்றபடி பல விதங்களில் கிடைக்கும் இந்த தீவனம் நறுக்கும் கருவி பண்ணையாளர்களின் வேலையை எளிதாக்கி பலன் தரும் ஒன்றாகவே இருக்கிறது. உற்பத்தியாளர்கள் தங்கள் நிலத்தில உற்பத்தி செஞ்ச பொருட்களை விற்க உதவுவதான் சந்தை. வார சந்தை தான் மக்களோட பணத்தை மிச்சப்படுத்துதுன்னு சொல்ல முடியும். அந்த வகையில இந்த வாரம் அரியலூர் பக்கத்துல செந்துரி சந்தை பத்தி தான் பார்க்க போறோம். உற்பத்தியாளர்களும் விற்பனையாளர்களும் சங்கமிக்கும் ஒரு இடமாக இருக்கும் வார சந்தைகள் பலதரப்பு மக்களின் தேவையை பூர்த்தி செய்யும் இடமாகவே இருக்கிறது. தமிழகத்தில் உள்ள சந்தைகள் பற்றி ஒவ்வொரு வாரமும் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இந்த வாரம் நாம் பார்க்க இருப்பது செந்துறை சந்தை. அரியலூர் மாவட்டத்திலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது செந்துறை. இந்த ஊரின் அடையாளங்களில் ஒன்றாக இருப்பது இங்கு நடக்கும் வாரச்சந்தை என்று கூட சொல்லிவிடலாம். செந்துறை சந்தை என்றால் தமிழகம் மட்டுமின்றி பிற மாநில மக்களுக்கும் நன்றாகவே தெரியும் அளவிற்கு பிரசித்தம். வாரத்தில் செவ்வாய்க்கிழமைகளில் கூடும் இந்த சந்தை அந்த பகுதி மக்களை முதல் நாளிலிருந்தே தயாராக வைத்துவிடும். காலை 9 மணி முதல் இரவு 10 மணி வரை நடக்கும் இந்த செந்துறை சந்தைக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் மக்கள் கூட்டமும் அதிகம். காய்கறிகள், கீரை வகைகள், பழங்கள் உள்ளிட்ட பொருட்கள் கிடைக்கும் ஒரு இடமாக செந்துறை சந்தை செயல்படுகிறது.
இந்த பகுதியில அதாவது சுத்தி இருக்க கிராமத்துல இருக்கிற விளை அதாவது விளையிற காய்கறிகள் அதாவது வெண்டைக்காய் அவரைக்காய் சுரக்காய் மிளகாய் இப்படி பல விதமான காய்கறிகள்லாம் பக்கத்துல கிராமத்துல பயிரிடுறாங்க. அவங்க வந்து நேரடியா கொள்முதல் பண்றாங்க. இதனால அவங்களுக்கும் லாபம் கிடைக்குது. எங்களை போல வாங்குறவங்களுக்கு அது நடுத்தர மக்கள்ல இருந்து எல்லாருக்கும் தேவையான பொருள் ஃப்ரெஷ்ஷா கிடைக்குது. இந்த ஏரியாவில் எங்களுக்கு எங்களை போல உள்ளவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் நல்ல ஒரு பலனுள்ள சந்தையா இருந்துகிட்டு இருக்கு. தோட்டத்தில் இயற்கையான முறையில் விளைந்த காய்கறிகள் குறைவான விலையில் கிடைப்பதால் இந்த சந்தைக்கு வருவதாக வாடிக்கையாளர்கள் தெரிவிக்கின்றனர். வர வர சந்தை காய்கறி வாங்க வர தரமான காய்கறியா கிடைக்குது. பக்கத்து கிராமத்துல இருந்துதான் வருது. பூச்சிக்கொல்லி மருந்து அடிச்ச காய்கறிகள் கிடைக்கிறதுல தரமான பொருள் எல்லாரும் விரும்பி வாங்கலாம். கடைகளுக்கு போய் வாங்கினால் விலை அதிகமாக இருக்கும் என்பதால் ஒரு வாரத்திற்கு தேவையான காய்கறிகளை மொத்தமாக வாங்கி வைத்து பயன்படுத்தும் மக்கள் இந்த சந்தைகளை நோக்கி வருகிறார்கள் என்பதுதான் உண்மை. 50 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. சுத்துப்பக்கத்து கிராம மக்கள் பிற நாட்டு காய்கறி கொண்டாந்து தரமான காய்கறி விற்கிறாங்க. நாங்க அதை வாங்கிக்கிறோம். கடைக்கு போய் காய் வாங்குறது இல்ல. விலை கம்மியா இருக்குன்னு தான் வாங்குறோம். அங்க கடைக்கு போனா 10 ரூபா கூட தான், இங்க 10 ரூபா கம்மி தான். நல்ல தரமா இருக்கிறது, காய்கறி தரமா இருக்கிறதுனால வாங்கிக்கிறோம். அதேபோல் இந்த சந்தையில் பலன் அடைவது செந்துறை மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் வசிக்கும் விவசாயிகள். காரணம், தங்கள் நிலங்களில் விளைந்த பொருட்களை நேரடியாக கொண்டு வந்து இந்த சந்தையில் விற்பதால் நல்ல லாபமும் பார்த்துவிட முடியும் என்கிறார்கள். மார்க்கெட்ல கொடுக்கறத விட எங்களுக்கு 10 ரூபா நேரடியாக விற்பனை படுத்தாலும் எங்களுக்கு 10 ரூபா கிடைக்குது. மார்க்கெட்ல ரொம்ப கம்மியா கேக்குறாங்க. அதனால கட்டுப்படி வர காரணத்தினால நாங்கள் நேரடியாக சந்தையில வியாபாரம் பண்றோம். மக்களுக்கும் கொஞ்சம் ஆதரவு பற்றி இதை வாங்குறாங்க. மார்க்கெட்ல வாங்குற 20 ரூபா விற்கிறாங்க. நாங்க 10 ரூபா கம்மியாக எங்களுக்கு வாங்குறாங்க. செந்துறையை சுற்றியுள்ள இலங்கைச்சேரி, நல்லாம்பாளையம், சிறுகடம்பூர், இரும்புலிக்குறிச்சி ஆகிய ஊர்களில் விவசாயம் செய்யும் விவசாயிகள் தங்கள் பொருட்களை நேரடியாகவே கொண்டு வந்து இந்த சந்தையில் விற்கிறார்கள். குறைவான விலையில் கிடைக்கும் விதவிதமான கீரை வகைகளை வாங்க மக்கள் கூட்டம் இங்கு படையெடுத்து வருவார்கள் என்பதால் கீரை வியாபாரிகளுக்கு இந்த சந்தையில் மவுசு அதிகரித்துள்ளது. கொடுத்தா அவங்க 10 ரூபா விற்பாங்க. நான் 5 ரூபாய் நல்ல முறையாக விற்கினாங்க. மக்களுக்காக 5 ரூபான்னு வித்துக்கிட்டு இருக்கேன். அரைகீரை, பாலகீரை, புளிச்சகீரை, செருகீரை எல்லா கீரையும் போட்டிருக்கேன். சந்தையில வந்து 5 ரூபாய்க்கு தான் விற்கிறேன். ஜோடி 10 ரூபாய்க்கு தான் விற்கிறேன். ஆமா, எனக்கும் 10 ரூபா கிடைக்கும். வியாபாரம் ஆகுது. மக்களுக்காக கொடுத்துட்டு இருக்கேன். பொருட்களை விற்கவும் வாங்கவும் வெளி மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் இங்கு வருவதால் எல்லா விதமான பொருட்களையும் இங்கு வாங்கிவிட முடியும். பொருட்களை வாங்கி விற்க விரும்புவோருக்கும் இந்த சந்தை ஏற்ற இடமாகவே உள்ளது. சொந்த காய்கறி வியாபாரம் தோட்டம் வச்சிருக்கோம். நாங்க கொண்டு வந்து வெளியூருக்கு ஏற்றுமதி போனா யாரும் விவசாயிகளை வந்து எடுக்கல. உழவர் சந்தையில விலை போகல. வண்டி வாடகை எங்களுக்கு கட்டுப்படி ஆகல. அதனால நாங்க வந்து பொதுமக்களுக்கு விநியோகம் ஆகட்டும், எல்லாருக்கும் பலன் அடையும்னு சொல்லி நாங்க பக்கத்து சந்தை இருக்கு. நாங்க வந்து வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கோம். 50 ஆண்டுகளாக நடந்து வரும் செந்துறை சந்தை என்பது பலருக்கு வாழ்வளிக்கும் ஒரு இடமாகவே உள்ளது. 100க்கும் மேற்பட்ட கடைகளுடன் இருக்கும் இந்த சந்தைக்கு உரிய இடம் ஒதுக்கி விவசாயிகளை மேம்படுத்த வேண்டும் என்பதும் மக்களின் கோரிக்கையாக உள்ளது. அடுத்த வாரம் மற்றொரு சந்தை குறித்து பார்க்கலாம். தமிழகத்தில் நடந்த பல்வேறு பகுதிகளில் விவசாயம் தொடர்பான பல்வேறு விஷயங்களை சொல்றதுதான் வயல்வெளி வாழ்க்கை பகுதியோட நோக்கம். அந்த வரிசையில போன வாரம் பொள்ளாச்சி அருகே நடந்த கால்நடை திருவிழா பற்றியும், அடுத்த வாரம் என்னென்னலாம் எங்க நடக்குது என்பதை பத்தியும் வயல்வெளி வாழ்க்கை பகுதியில இப்ப பார்க்கலாம். பொள்ளாச்சி அருகே இருக்கும் ஜமீன் சமத்தூரில் நடந்த கால்நடை திருவிழா விவசாயிகள் மற்றும் விலங்குகள் நல ஆர்வலர்களையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. கால்நடை பற்றிய தகவல்களையும் அதன் பராமரிப்பு மற்றும் அதன் மகத்துவத்தை விளக்கும் ஒரு விழாவாகவே நடந்து முடிந்திருக்கிறது இந்த திருவிழா. கடந்த வாரம் பொள்ளாச்சியில் நடைபெற்ற இந்த திருவிழாவில் குவிந்த விலங்குகளை பார்க்க திரண்ட மக்களே அதற்கு சாட்சி. காளை மாடுகள், கறவை மாடுகள், விதவிதமான குதிரைகள், ஆடுகள் என எல்லாம் சங்கமித்த ஒரு விழாவாகவே இருந்தது. இதுபோல் கால்நடைகளை பார்க்க வாய்ப்பு அமைந்ததை பெரிய மகிழ்ச்சி என்கிறார்கள் பார்வையாளர்கள். விவசாயத்தை நம்பி இருக்கின்ற விவசாய பழங்குடி மக்களுக்கு இந்த கால்நடை திருவிழாவின் மூலமாக ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் அவர்கள் வாழக்கூடிய கால்நடைகளை கொண்டு வந்து
இங்கு ஒருவருக்கொருவர் சந்தித்துக் கொள்வதற்கும் அவர்கள் வளர்த்துகின்ற கால்நடைகளை காண்பதற்கும் ஒரு சரியான சந்தர்ப்பம். இந்த விழாவில் ஒட்டுமொத்த பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்த்தது குதிரைகள்தான். காலில் சலங்கை கட்டி இசைக்கு ஏற்ற மாதிரி ஆடிய குதிரைகளை பார்வையாளர்கள் ரசித்த வண்ணம் இருந்தனர். குதிரை வாங்க விரும்புவோரும் விற்க விரும்புவோரும் இந்த திருவிழாவிற்கு வந்திருந்தனர். குதிரையை வாங்குவதற்கும் சில முறைகள் இருக்கிறது என்கிறார்கள் குதிரை வளர்ப்பவர்கள். ஒரு குதிரை ஒவ்வொரு மாதிரியான ரேட்டு 6 லட்சம் 5 லட்சம் நல்ல ஒரு குதிரை வச்சிருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா 2 90 ஒவ்வொரு வகையில குதிரை இருக்குது. குதிரைக்கு உண்டான அளவுக்கு காசுங்க, சுழி சுத்தமா இருக்குங்க, அதுக்கு தான் மெயினான காசு போட்டு எடுக்கிறாங்க. சைஸ் இருக்குங்க, குட்டிக்கு குதிரைக்கு வித்தியாசம் இருக்குங்க. சின்ன குட்டிங்கன்னா ஒரு 50,000 20,000 40,000 50,000 ஒரே 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் குட்டிங்க ரேட் இருக்குங்க. பெரிய குதிரைகளும் இருக்குதுங்க. இந்த கண்காட்சியில் நாட்டு மாடுகள்தான் பரவலாக காணப்பட்டது. நாட்டு மாடுகள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் நல்ல முயற்சியையும் இந்த விழா ஒருங்கிணைப்பாளர்கள் செய்திருந்தனர். வீடுகளில் செல்லப்பிராணிகளாக வளர்க்கப்படும் விலங்குகள் தனித்தே இருக்கும். ஆனால் இதுபோன்ற விழாக்களில் தங்களின் நண்பர்களை சந்திக்கும் போது கூடுதல் மகிழ்ச்சியாக இருப்பதாக விலங்குகளின் உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். தமிழ்நாட்டிலிருந்து கரூர், திருச்சி, நாமக்கல் அந்த மாதிரி ஊர்ல இருந்தெல்லாம் எங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. இந்த மாதிரி குதிரை வச்சிருக்கிறவங்க அவங்க கூட கம்யூனிகேட் பண்றதுக்கு நேர்ல அவங்க வச்சிருக்கிற குதிரை மாடு வகை எல்லாம் பாக்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும். வர்றதுல நாங்க மட்டும் சந்தோஷம் அடைகிறது இல்ல. பாத்துட்டீங்கன்னா விலங்குகள் வந்து நம்ம வீட்லயே இருந்துட்டு இவ்வளவு நாள் வந்து தனிமையில இருந்த விலங்குகளுக்கு வந்து இங்க வந்து எல்லா சக விலங்குகளை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம் அடைகிறது. எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுவும் ஒரு ஹாப்பியா தான் போகுது. விலங்குகள் மட்டுமின்றி விதவிதமான ரேக்லா வண்டிகளும் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன. விலங்குகளுக்கு வழங்கப்படும் தீவனங்கள், அவற்றை வழங்கும் முறைகள் குறித்தும் இதில் விளக்கப்பட்டது. கொங்கு நாட்டு கால்நடை திருவிழாவாக நடத்தப்பட்ட இந்த விழாவை போன்று தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நடத்தப்பட வேண்டும் என்பதே மக்கள் முன்வைத்த கோரிக்கையாக இருக்கிறது. இனி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வேளாண்மை தொடர்பாக நடக்க இருக்கும் நிகழ்வுகளை இப்போது பார்க்கலாம். சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள முத்தமிழ் மன்றத்தில் பாரம்பரிய உணவுப் பொருட்கள் மற்றும் மூலிகை செடிகள் சந்தை வரும் 22ஆம் தேதி வரை நடக்கிறது. இதில் சிறுதானிய உணவுகள், பாரம்பரிய மூலிகை பொருட்கள், பாரம்பரிய அரிசி ரகங்கள் ஆகியவை கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி உழவர் பயிற்சி நிலையத்தில் வியாபார நோக்கில் வெள்ளாடு வளர்ப்பு தொடர்பான பயிற்சி வரும் 19ஆம் தேதி நடக்கிறது. இதே மையத்தில் வரும் 20ஆம் தேதி இயற்கை முறையில் வீட்டு காய்கறி தோட்டம் அமைக்கும் பயிற்சியும் நடைபெறவுள்ளது. திண்டுக்கல் கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் வரும் 19ஆம் தேதி வெள்ளாடு வளர்ப்பில் வர்த்தக யுத்திகள் தொடர்பான பயிற்சிகள் நடைபெறவுள்ளது. இதே மையத்தில் வரும் 20ஆம் தேதி இயற்கை முறையில் நாட்டுக்கோழி வளர்ப்பு தொடர்பான பயிற்சி நடைபெற இருக்கிறது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் மயிராடா வேளாண் அறிவியல் மையத்தில் வரும் 24ஆம் தேதி ஒருங்கிணைந்த பண்ணையம் அமைக்கும் பயிற்சி நடைபெறவுள்ளது. பெரம்பலூர் கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் வரும் 20ஆம் தேதி இறைச்சி கோழி வளர்ப்பு பயிற்சி நடைபெற இருக்கிறது. நாமக்கல் வேளாண் அறிவியல் மையத்தில் வரும் 17ஆம் தேதி பருத்தி சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்த பயிற்சி நடைபெற இருக்கிறது. இதே மையத்தில் வரும் 19ஆம் தேதி பந்தல் காய்கறிகள் பயிரிடுவது தொடர்பான பயிற்சி நடைபெற உள்ளது. இது மட்டும்தான் என்று ஒரு வார்த்தையில் அடைத்துவிட முடியாத உலகம்தான் விவசாயம். பரந்துபட்ட விவசாயம் குறித்து மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் இனி வரும் வாரங்களில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நித்யா.